குன்னில் குமாரின் வணக்கம். எமது பார்வை நிஜ பார்வை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கொடுமையான விஷயத்தை பற்றி, அதாவது மனசால் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எதை பற்றியானது அப்படின்னா, அதனுடைய அடிப்படை அம்சம் வந்து லஞ்ச ஊழல் தான். லஞ்ச ஊழல் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து இந்தியாவில் ஏகத்துக்கும் நடமாடிக்கிட்டு இருக்கு. அது ஏகபோக உரிமை கொண்டாடி இருக்கு. அது சுவாசிக்கிறதுக்கு காற்று எவ்வளவு முக்கியமோ, குடிக்கிறதுக்கு தாகத்துக்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ, அந்த மாதிரியாக வாழ்வதற்கு லஞ்ச ஊழல் முக்கியம் அப்படிங்கிற ஒரு இலக்கணம் இன்றைக்கி தெரிந்தோ தெரியாமலோ ஒரு எழுதப்படாத சட்டமாக இந்தியாவில் இருக்குது. இதுதான் உண்மை. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள ஏழை நாடுகள் எல்லா நாடுகளையும் இது வந்து மிதமிஞ்சி இருக்குது. எல்லா உலகம் ஃபுல் முழுவதுமே இந்த மாதிரியான லஞ்ச பேய் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஏழை நாடுகளில் இது கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். இந்த லஞ்சத்துக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அதிகமான வரி. வரி வந்து நம்முடைய தகுதிக்கு கூடுதலாக வரி விதிக்கிறது. அந்த வரியை பார்த்து பயந்து அந்த வரி கட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன உண்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால் நடக்கக்கூடிய தவறுகள். இன்னொன்று வந்து வரம்பு மீறின அதிகாரம். ஒரு அதிகாரிக்கோ அல்லது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கோ கொஞ்சம் அதிகப்படியான அதிகாரம், வரம்பு மீறின அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரத்தை அவங்க வந்து தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது, எதிர்த்து கேட்க முடியாது. ரெண்டு. மூணாவது வந்து காரிய தாமதம். அதாவது லஞ்சம் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வேலை நடக்காது. இப்படித்தான் லஞ்சங்கிறது நம்முடைய வளர்ந்து வரும் நாடுகளில், ஏழை நாடுகளில். இந்தியாவில் இன்றைக்கி ஏழை நாடு தான், என்ன தான் நம்ம பணக்கார நாடுன்னு சொன்னாலும் நம்ம இன்றைக்கும் வறுமையில் இருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட 40-50% பேர் தினசரி ஒரு நேர சாப்பாடோடு அவங்க வாழ்க்கையை முடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்மளும் ஏழை நாடு தான். இந்த மாதிரியான காரணங்கள் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் மட்டும்தான் இப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பக்கத்தில் நம்முடைய ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறாங்களே அந்த நாட்டிலையும் கொடூரமாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன், பாகிஸ்தானை தான் சொல்கிறேன். அவங்க தான் நம்முடைய நெருங்கின நண்பர்கள். அந்த நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பதறி போயிடுவீங்க. அங்கே வந்து கோட்கி அப்படின்னு ஒரு மாவட்டம், அது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா சிந்து மாகாணத்தில் இருக்கிறது. அந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நிசார் லஸ்ஹரி அப்படிங்கிறவர். இவர் யாருன்னா, இவர் வந்து அந்த ஊரில் அந்த மாவட்டத்தில் உள்ள ஜெயில் அதிகாரி. ஜெயில் அதிகாரி இல்லை, ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு காவலர் போலீஸ். அவருக்கு ரெண்டு குழந்தைங்க, ரெண்டும் பசங்க, ஆண் மகன்கள், சின்ன பசங்க தான், எல்லாம் 6 வயசு 4 வயசு அந்த மாதிரியான குழந்தைகள். இதில் இவருடைய மூத்த பையனுக்கு, பெரிய பையனுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போகுது. மருத்துவமனை கொண்டு போகிறாரு, மருத்துவமனையில் காண்பிக்கிறாரு. அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, பையனுக்கு இருக்கக்கூடிய நோய்க்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்கு ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க, இவ்வளோ செலவாகும். அதை நீங்கள் ரெடி பண்ணிட்டு சொன்னீங்கன்னா உடனே பண்ணிடலாம், ஆனால் தாமதம் கூடாது, உடனடியாக செய்யணும், பார்த்துக்கங்க, பையனுடைய உயிருக்கே ஆபத்தாயிடும்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க. இவர் பதறாரு, பையனுக்கு அறுவை சிகிச்சைக்கு பணம் வேணும். ரெண்டாவது, இவர் வந்து ஒரு போலீஸ். போலீஸ் வந்து இப்போ பெரிய மேலை நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போலீஸுக்கும் மற்ற வேலை பார்க்குறவங்களுக்கும் என்ன மாதிரியான சலுகைகள் இருக்கோ அதெல்லாம் போலீஸுக்கு இருக்குது. அது 8 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். சண்டே வீக்லி ஒன்ஸு ஹாலிடேஸ் இருக்குது. அப்புறம் அவங்க வந்து நினச்சா லீவ் போட்டுக்கிடலாம், 8 மணி நேரம் வேலை. இந்த மாதிரியான எல்லா சிஸ்டமும் அங்கே போலீஸுக்கு இருக்குது. ஆனால் நம்ம இந்தியா மாதிரியான ஏழை நாடுகளில் அது கிடையாது. போலீஸாக இருக்கிறவங்க 24 மணி நேரம் வேலை பார்க்கணும், எப்போ கூப்பிட்டாலும் வரணும், அவங்களுக்கு லீவுங்கிறது ரொம்ப கஷ்டம், கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரியான நிறைய சட்டத்திட்டங்கள் இங்கே இருக்குது.
அப்படி தான் பாகிஸ்தானில் இருக்குது. லீவு கிடைக்காது. இவருக்கு முதல் பயம் பணத்தை விட லீவு தான். ஏன்னா அங்கே லீவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனுடைய மேலதிகாரிட்ட போய், எனக்கு இந்த மாதிரி பையனுக்கு உடம்பு முடியலை, சீரியஸாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும், எனக்கு லீவு வேணும் கேட்குறாரு. அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் லோனும் வேணும்னு கேட்குறாரு. உடனே அந்த அதிகாரி என்ன பண்ணுறாங்க, இல்லை இல்லை, நீ வந்து எனக்கு ஏதாவது சலுகை செய்தால் உனக்கு நான் இதை கொடுக்குறேன், லீவு கொடுக்குறேன். ஏதாவது சலுகைன்னா லஞ்சம் கேட்குறாரு. என்னடா இப்படி கேட்குறான்னு சொல்லிட்டு அவருக்கு அடுத்த மேல் அதிகாரி இருப்பாங்க, ரெண்டு அதிகாரி இருக்காங்க போல இருக்கு. அதுக்கு அடுத்த அதிகாரிட்டையும் கேட்குறாரு, அவரும் அதே தான், ஏதாவது என்னை கவனிச்சுக்கப்பா, உனக்கு உடனே நீ லீவு தர்றேன், உனக்கு லோனும் சேங்ஷன் பண்ணி தரேன், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. இந்த போலீஸ் யாருக்கு, அந்த நிசார் லசாரி அவருக்கு வந்து தாங்க முடியலை. என்னுடைய குழந்தைக்கு உடம்பு முடியலை, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் லீவு கூட கொடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி கோபம் வருது. அதுக்கு லஞ்சம் கேட்குறாங்களே அப்படின்ட்டு இன்னும் கோபம் அதிகமாகி என்ன செய்கிறாரு, இதுக்கு மேலே இவங்களை ரிப்போர்ட் பண்ணணும், இதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக பார்க்குறாரு. ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த லஞ்ச ஊழல் அதிகாரி, அதை தடுப்பு அதிகாரிங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இந்த விஷயம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இதை நீ சொல்லணும்னா கராச்சிக்கு போகணும், கராச்சியில் போய் தான் நீ வந்து நேரடியாக சந்தித்து தான் இதை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், வேறு வழி கிடையாதுன்றாங்க. அங்கே இருந்து கராச்சி வந்து 550 கிலோமீட்டர், சுமார் ஏறத்தாழ 550 கிலோமீட்டர். இங்கேருந்து அவ்வளோ தூரம் அவர் போகணும், என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஏன்னா அவன் தான் அந்தளவுக்கு போகிறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை. அவருக்கு பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு காசை புரட்டுறதுக்காக, பணத்தை புரட்டுறதுக்காக அவர் அல்லாடிக்கிட்டு இருக்காரு. லீவுக்காக இங்கே ஒரு போராட்டம், இதுக்கிடையில் கராச்சிக்கு போனால் எங்கே போகிறது, அவரால் ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கிடையில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த இவருடைய இம்மிடியட் ஆஃபீஸர்ஸு, பணம் நம்மளை கவனிக்க மாட்டேன்றான், லீவ் வேணும்னு கேட்குறான், இவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும், பணம் கேட்டால் தரமாட்டேன்றான், எங்கேயோ புரட்டி கொடுக்க வேண்டியதானே. உடனே இவனை தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவருக்கு வந்து உடனே பணியிட மாற்றம், லர்கானா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அவரை உடனே இம்மிடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர். அது அங்கேருந்து 120 கிலோமீட்டர் தள்ளிடுது. இங்கே தான் அவருடைய குடும்பம் இருக்குது, அவருடைய பையனுக்கு இங்கே தான் உடம்பு முடியல, இங்கே தான் டாக்டர்கிட்ட காமிச்சிருக்காரு, எல்லா சிக்கலும் சர்ஜரி பண்ணணும், அதுக்கு பணம் வேணும், லீவ் வேணும், இத்தனைக்கு நடுவில் அவரை கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஒரு மனிதனுக்கு இதை விட உச்சக்கட்டமான கொடுமை வேறு என்ன நடக்க முடியும், அவ்வளோதான். இதுக்கு என்ன பண்ணுறேன்னு அவருக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு லஞ்சம் கொடுக்கணும், அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தா தான் இதுக்கெல்லாம் இம்மிடியேட்டாக நிறைவாகும். எவ்வளோ லஞ்சம், கிட்டத்தட்ட 50,000 ரூபா அவருக்கு தேவைப்படுது. 50,000 ரூபா கொடுத்தால்தான் இப்போதைக்கு அவருக்கு லோன் கிடைக்கும், பணியிட மாற்றம் உடனே ரத்தாகும், லீவு கிடைக்கும். 50,000த்துக்கு என்ன பண்ணுறது, நேராக வந்தார் அந்த ஊரில் முக்கியமான ஏரியாவில் போய் நின்னார், நடு ரோட்டில் நின்று ரெண்டு குழந்தை, ஒரு குழந்தைய வச்சார், இன்னொரு குழந்தைய தூக்குனார் கையில், இந்த குழந்தை என்னோடய குழந்தை, என் பையனுக்கு சர்ஜரி, மூத்த பையனுக்கு சர்ஜரி பண்ணணும், கேட்ட பணம் இல்லை, லீவும் கிடைக்க மாட்டேங்குது, கேட்டால் லஞ்சம் கேட்குறாங்க, எனக்கு இப்போ அர்ஜெண்ட்டாக 50,000 ரூபா வேணும், இந்த பையனை யாராவது வச்சுக்கிங்க, நான் ஏலம் போடுறேன், 50,000 ரூபா யாராவது 50,000 ரூபா கொடுத்துட்டு இந்த பையனை வாங்கிக்கிங்க. அவருடைய ரெண்டாவது பையனை, சின்ன குழந்தைய, சின்ன பையனை விற்கிறாருங்க ஏலம் போட்டு, என்ன கொடுவங்க, யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு கொடுமை நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது, ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் நடக்குது, அதுதான் உண்மை. யார் இதிலிருந்து தப்பிக்கலை, ஏன்னா நம்ம பிறந்திருக்கிறது இந்தியாலேயும் இந்த மாதிரி வறுமைக்குள்ளான ஒரு நாட்டில் பிறந்திருக்கோம். நாம் வந்து அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், தினந்தினம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம் இந்த லஞ்ச ஊழல் பெய்தால், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இதைத்தான் நம்முடைய மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அவருடைய ஒரு மாணவர்களை சந்திக்கிறார், ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்குறார், யாரெல்லாம் அரசியல் தலைவர்களாக வருங்காலத்தில் அரசியல் தலைவராக வர விரும்புகிறீர்கள்?
ஒரு கேள்வி. இதுக்கு ஒரு 7 மாணவர்கள் கையை தூக்குறாங்க. அவங்கக்கிட்ட நீ ஏன் இந்த மாதிரி அரசியல் தலைவராக வரணும்னு ஆசைப்பட்றீங்க? ஏன்னா எல்லோரும் கலெக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும் இப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் அரசியல் தலைவராக வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஒரு மாணவன், குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியாமல் கஷ்டப்படும் சிறுவர்களை படிக்க வைக்க வேண்டும், அதற்காக நான் அரசியல் தலைவராகணும். யோசிச்சு பாருங்கள். அந்த மாணவனுக்கு தெரியுது, படித்தால் நல்ல முறையில் வாழ முடியும், இந்த மாதிரியான தவறுகளை செய்வதற்கு தயக்கம் வரும், செய்ய மாட்டார்கள். ஆகவே படிப்பை சொல்லிக் கொடுத்தால், கல்வியை போதித்தால் போதும் அப்படின்னு அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. தமிழ் சினிமாவில் தான் ஒரு வசனம் வரும், அதாவது நம்ம வேலையை, நம்ம வேலை ஒரு வேலை கொடுத்துருக்காங்கன்னா அந்த வேலையை செய்யணும்னாலே அதுக்கு லஞ்சம் கொடுத்தா தான் செய்கிறாங்க, இல்லைன்னா செய்கிறது இல்லை. இந்த குடும்பம் நம்ம நாட்டில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அதில் ரத்தன சுருக்கமாக சொல்லுவாங்க. உண்மை நம்ம தான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். போனால் எங்கேயா ஒரு இடத்துல போகிறோம், பணம் கட்டணும்னு வச்சிங்களேன், அங்கே உள்ளே இருக்கிறவங்க நம்ம பணம் கட்டணும் அந்த நேரத்தில் உட்காந்து அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஜாலியாக குடும்ப கதை. அங்கே போனால் இங்கே வந்து ஏதோ கதையை பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம இங்கே வந்து 100 பேர் வரிசையில் காத்துக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கோம். இவங்க சத்தம் போடணும், இல்லைன்னா யாருக்காவது சீக்கிரம் வேலை நடக்கணும் அப்படின்னாக்கா அவர் போய் அவங்ககிட்ட மெல்ல ஏதோ என்னை கொஞ்சம் கவனிச்சிக்கிங்கிறம்மா, கொஞ்சம் ஏன் வேலையை சீக்கிரம் முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவர்கிட்ட போய் சொல்லணும், அப்போ தான் வேலை நடக்கும். இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம நாட்டில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் இந்த லஞ்ச ஊழலை எதிர்த்து கோபம் யாருக்கு வருது அப்படின்னாக்க, இன்றைய இளைஞர்களுக்கு தான் கோபம் வருது. பெரியவங்களை திருத்தவே முடியாது, பெரியவங்களில் லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர். அவங்க இன்னும் வாழ்க்கையில் வாங்கவே மாட்டேன்னு சொல்லி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் அவங்களுக்கு கிடையாது. அவங்களால் வீடு வாங்க முடியாது, அவங்களால் கார் வாங்க முடியல, எதுவும் பண்ண முடியல, ஆனால் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. லஞ்சம் வாங்கினா தான் நல்லா இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க தான் 70-80%. அவங்க இன்றைக்கி நல்லாவே இருக்கிறாங்க, கார் பங்களா சுகமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதன் பயதானவர் செய்கிறாங்க, ஆனால் இளைஞர்கள் இதை ஃபுல்லாக எதுக்குறாங்க, கோவப்படுறாங்க, ஆத்திரம் வருது, லஞ்ச ஊழல் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து உறுதியாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற இளைஞர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு நமக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதுனா, இன்றைக்கி இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ ஜனத்தொகை இருக்குது? 130 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டில் 130 கோடியில் ஒரு 25-30 கோடி குடும்பங்கள் இருக்குது, அதுதான் உண்மை. 130 கோடி மக்கள் தொகையில் 25-30 கோடி வரைக்கும் குடும்பங்கள் இருக்குது, வீடுகள் இருக்குது. இந்த வீடுன்னு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சராசரியாக ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்க, எப்படி வச்சுங்க. இந்த குடும்பங்கள், எல்லா குடும்பங்கள்லேயும் உள்ளவங்க எல்லோரும் லஞ்சம் வாங்குகிறாங்க, எல்லோரும் ஊழல் செய்கிறாங்கன்னு கிடையாது. இதில் பாதி பேராவது அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவங்க எந்த விதமான துறையில் இருந்தாலும் சரி, தனியார் துறையாக அரசு துறையாங்கிறதெல்லாம் கேள்வி கிடையாது, எந்த துறையில் இருந்தாலும் இந்த ஊழலும் லஞ்சமும் இருக்கத்தான் செய்யுது. அதில் ஒரு பாதி பேர் இருக்காங்க. அந்த பாதி பேர் ஏன் உங்களுடைய தாயாக இருக்கக்கூடாது, உங்களுடைய தந்தையாக இருக்கக்கூடாது, உங்களுடைய சகோதரராக இருக்கக்கூடாது, உங்களுடைய சகோதரியாக இருக்கக்கூடாது? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஒருவேளை அப்படி இருந்தால் நீங்கள் குழந்தைங்க அவங்கள லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள திருத்தணும். அதாவது பெற்றோர்கள் குழந்தையை திருத்துவது, பெரியவர்கள் குழந்தைகளை திருத்துவதை விட குழந்தைகள் பெரியவர்களை திருத்த வேண்டும். என்ன சொல்லணும்? ஒன்றும் இல்லை, நம்ம நாட்டில் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் எல்லோரும் கட்டுப்படுவாங்க, அதுதான் சத்தியம். சத்தியம் வாங்குங்க, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும், அவங்க வீட்டில் உள்ள பெரியவர்கள் தவறு செய்பவர்களாக இருந்தால் சத்தியம் வாங்குங்க. இன்றைக்கே இந்த பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் நிற்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தில் நின்னாலே போதும், மேக்சிமம் முடிந்த அளவு நாட்டில் லஞ்ச ஊழலை ஒழித்து விட முடியும். நன்றி, வணக்கம்.